ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி பீட்டா பீட்டிங் டே டூ. அங்கே பாருங்கள், நெஸ்ட்டை செட் ஒன் வந்து செம்ம லெவலில் நெஸ்ட்டு கட்டி வச்சிருக்கு. இந்த செட் டூலையும் ஓரளவுக்கு நல்லாவே நெஸ்ட் இருந்துச்சு. செட் த்ரீல கொஞ்சம் நெஸ்ட் தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக நேற்று டே டூவாக இருக்க வேண்டியது. நேற்று பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் நெஸ்ட் கட்டலை. ஸோ அதனால் நம்ம இன்னொரு நாள் டைம் எடுத்துப்போம். ஏன்னா நெஸ்ட் கட்டாமல் மேல் விட்டுடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் டோட்டலாக பண்ணுறது எல்லாமே வேஸ்ட் ஆயிருன்னு சொல்லிட்டு டே த்ரீல தான் டே டூவாக ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அது ரொம்ப கன்ஃபியூஸ் வேணாமேனு சொல்லிட்டு இன்றைக்கி டே டூனே நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ நான் ஃபீமேல் ரிலீஸ் பண்ணுறேன். நிறைய பேர் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இங்கே வந்திருந்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியான விஷயம் தான் அது எனக்கு. ஏன்னா ரொம்ப நாள் ஷார்ட்ஸ் போட்டுட்டு இன்றைக்கி தான் நம்ம லாங் வீடியோக்கு வரோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நான் நம்புகிறேன். இப்போ நம்ம ஃபீமேல் ரிலீஸ் பண்ணுறோம். ரிலீஸ் பண்ணும் போது கண்டிப்பாக நெஸ்ட் கலைய நிறையவே சான்ஸ் இருக்கும். ஏன்னா நம்மளால் வாபுல் ஆவாமலாம் வந்து ரிலீஸ் பண்ண முடியாது. இங்கே பாருங்கள், இப்போயே பாதி நெஸ்ட் கலைஞ்சிருச்சு. கலைஞ்சால் பிரச்சனை இல்லை. ஒன்ஸ் மேல் நெஸ்ட் கட்ட ஆரம்பிச்சிச்சுன்னா அடுத்தடுத்து நீங்கள் ரிலீஸ் பண்ண அப்புறமும் அதை ஈஸியாக கட்ட ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த ஃபீமேல் ரிலீஸ் பண்ணியாச்சு. இந்த செட் ஆஃப் பேரை நான் ரொம்பவே நம்பினேன். ஏன்னா ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சைஸாகவும் இருந்துச்சு, எக் கவுண்ட்டும் அதிகமாக இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்ன ஆச்சுன்றதை நம்ம வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ தான் உங்களுக்கான மொத்த இதுவும் புரியும். ஸோ இங்கே என்னென்ன நடந்துச்சுன்றதும் தெரியும். எவ்வளோ நஷ்டம் கட்டியிருந்தது பாருங்கள். இது எல்லாமே இப்போ கலைஞ்சிருக்க சுச்சுவேஷனை தான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா நம்ம ரிலீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கலையிறது தான். ஸோ இப்போ செட் ஒன்றை பார்த்தாச்சு. செட் ஒனில் அங்கே பாருங்கள், இப்போ வந்து ஃபீமேல் வந்து டிஃபெண்ட் பண்ணி நிற்க ஆரம்பிச்சிட்டா. நான் அப்போயே நினச்சேன், என்னடா இப்படி டிஃபெண்ட் பண்ணி நிற்குது, சரி செட் ஆகிடும், ஒரு 15 to 20 minutes பார்ப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். சரி இப்போ பாருங்கள், மெயில் வந்து தனியாக போயிட்டு பபுள் நெஸ் திருப்பி கட்ட ஆரம்பிச்சிது. செட் ஒனில் செட் டூவில் பெருசாக WWF நடக்கவே இல்லை. ஜஸ்ட் மேல் அப்படியே ஓடிட்டே இருக்குது, ஃபீமேல் துரத்துட்டு போயிட்டே தான் இருந்துச்சு. செட் த்ரீயில் பார்த்தீங்கன்னாலும் அதே சினாரியோ தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும் போதே எதுவுமே பெருசாக தெரியல. ஏன்னா ஒரு 5 minutes ஆன சுச்சுவேஷனாக தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ எதுவுமே மேலும் ஃபீமேலும் வந்து பெருசாக WWF பண்ணிக்கல. ஏன்னா வந்து நம்ம வேறு எதனா சொல்லிட்டோன்னா அது வந்து வயலேஷனில் கொண்டு போய் விட்டுருவாங்க. பீட்டா பீடிங் நிறைய பேர் வந்து பண்ணி சேனல் வந்து தூக்குற ஸ்டேஜில் வந்திருக்கு. அதனால நான் WWF யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த வேர்டு உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ மேல் பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேலும் வந்து பெண்ட் பண்ணுற ஸ்டேஜில் இருக்க மாதிரி நின்றுட்டு இருந்துச்சுங்க. நான் ரிலீஸ் பண்ண உடனே என்னடா இது ஆச்சரியம், ஃபஸ்ட்டு டேலே பெண்ட் பண்ணுற பொசிஷனுக்கு வருதுங்களான்னு பார்த்தேன். பட் கிடையாது. இங்கே மெயில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிகிட்ருக்கு, அதை டிஃபெண்ட் பண்ணி நின்றுட்டுருக்கு. இங்கே ஃபீமேலும் சேர்ந்து டிஃபெண்ட் பண்ணுது. ஸோ ஒரு ரெண்டுமே டிஃபெண்ட் பண்ணும்போது என்ன நடக்கும், ஸோ ஒரு பெரிய அக்ரெஷன் லெவல் ஓவர்லோட் ஐட்டிங் அப்படியே போயிட்டே இருக்குது. இது முடியும்னு பார்த்தா முடியவே இல்லை. நல்ல ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு மெயில் ஃபீமேல் ஒரு டைம் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 1 hour அதை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்கிப்பை நான் ஆட் பண்ணல, அது காரணம் என்ன நடந்திருக்கு, அதோடைய ரக்க பாருங்கள் என்ன பண்ணிடுச்சு இந்த ஃபீமேல்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து இந்த வீடியோ தூக்கவும் சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ நான் எதுவுமே மென்ஷன் பண்ணல, என்ன நடந்திருக்கோன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த ஃபீமேல் ரொம்ப மோசமாக அக்ரெசிவ் லெவலில் இருந்ததுனால அந்த மெயிலை வந்து பயங்கரமாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணி விட்டா. ஸோ இப்போ திருப்பி நம்ம கையில் எடுத்துகிட்டு போட்டு ஃபீமேல் பயந்துடும் நினச்சேன். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து ஃபீமேல் ரொம்ப டிஃபெண்ட் பண்ணி நினச்சிங்கன்னா கையில் நீங்கள் தூக்கிட்டு அதை திருப்பி தண்ணிக்குள்ளே விட்டிங்கன்னா அது பயந்துடும். ஸோ இதுதான் நார்மலாக ப்ரொசீஜரில் நடக்கும். ஆனால் இந்த ஃபீமேல் அப்பயும் அது மாதிரி கேட்கல, என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு தான் இருக்கு. பாருங்கள் அந்த ஃபீமேலை விடமாட்டான்டா அப்படின்ற மாதிரி நின்று அது டிஃபெண்ட் பண்ணுற பொசிஷன்லேயே தான் நின்றுட்டுருக்கு. ஆல்ரெடி இந்த மேல் வந்து ரொம்ப சோர்ந்து போச்சு. ஏன்னா ஒரு மாதிரி அக்ரெஷன் வந்து குறையவே இல்லை ரெண்டு பக்கமும். இந்த மேலும் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை, அந்த ஃபீமேலும் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. இப்படியே இருந்துச்சுன்னா ப்ரீடிங் கரெக்டாக போகாது. இந்த மேல் பாருங்கள் இப்போ என்ன கண்டிஷனுக்கு போயிடுச்சுன்ட்டு. சில ப்ரீடிங் வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன், 1 or 2 hours மேலே விட்டுடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போதே மேல் ஸ்மூத்தாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் ஃபீமேல் வந்து ரொம்ப மோசமாக வந்து டிஃபெண்ட் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த மேல் என்ன கண்டிஷனுக்கு போகன்ற வீடியோலாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ நான் அந்த அளவுக்கு போக விரும்பல. ஏன்னா அது ஒரு நல்ல மேல், அதை வேஸ்ட் பண்ண வேணாமேனு சொல்லிட்டு இப்போயே நான் ஃபீமேலை பிரிச்சிட்டேன். ஸோ என்ன கண்டிஷனில் இருக்குன்றதை பாருங்கள், கொடுமையான கண்டிஷனுக்கு போயிடுச்சுன்னே சொல்லலாம். பட் ஆனால் நான் அப்பயும் விடலை. ஏன்னா இந்த ப்ரீடிங் வீடியோவில் நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம், ஏதாவது ஒரு செட்டு ஒர்க் அவுட் ஆகலாம் நினச்சி நான் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைமில் அந்த செட்டில் வந்து மேலுக்கு என்ன கண்டிஷன் நடந்துச்சு, இப்போ இங்கே ஃபீமேலுக்கு என்ன கண்டிஷன் நடக்குதுன்னு பாருங்கள். இது செட் த்ரீ, இவர் வந்து ஃபீமேலை வந்து துரத்த ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மேலுக்கு இந்த ஃபீமேல் அடாப்ட் ஆகலையா, இல்லை இந்த மேல் வந்து பெரிய சைஸ் இருக்கிறதுனால இது ஃபீமேலை துரத்திட்டு போதான்றது நமக்கு சரியாக தெரியல. செட் ஒனுக்கும் செட் த்ரீக்கும் அப்படியே ஆப்போசிட். செட் த்ரீல பார்த்தீங்கன்னா மேல் ரொம்பவே அக்ரெஷனோட இருக்குது, பயங்கரமாக அந்த ஃபீமேலை வந்து WWF பண்ணிகிட்ருக்கு. ஸோ எதுக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணோம், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்தோம். நம்ம நினச்சபடியே தான் ஃபீமேல் ஓரமாக போய் உக்காந்துருச்சு, மேல் வந்து அப்படியே டிஃபெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நின்று ஆரம்பிச்சிச்சு. ஸோ என்ன பண்ணுறேன், இப்போ நான் மேல் ஒன்றுக்கும் மேல் த்ரீக்கும் ஃபீமேல் பேர்ட்ஸாக மாற்றி பார்க்க போகிறேன். இந்த ஃபீமேல் பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்டியூட் வச்சுருக்கோம் ஸோ தெரியுமா. ஸோ அதை தான் எடுத்து நம்ம விட போகிறோம். இந்த எல்லோ நான் அன்றைக்கி வாங்கின வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஷார்ட்ஸில். ஸோ அப்படி பார்க்காதவங்க அதை பாருங்கள். இந்த பீட்டாஸ்லாம் வாங்கினதுக்கான காரணம் இதுதான், ரீசனு. ஸோ இந்த மாதிரி டைமில் சப்ஸ்டியூட்டுக்கு யூஸ் பண்ணலாம் தான் சொல்லி நம்ம இதை வாங்கி வச்சுருந்தோம். இப்போ இதை தான் நான் எடுத்து நம்ம செட் ஒனில் நான் ரிலீஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து அக்ரெஷனோட இல்லை, ஏன்னா இது சைஸும் கம்மி, கொஞ்சம் ஹெக் கவுண்ட்டும் அதிகமாக இருந்துச்சு. பட் ஆனால் குவாலிட்டி வைஸ் நம்ம ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு கம்பேர் பண்ணும்போது இது கம்மி தான் ஃபீமேலுக்கு. பட் ஆனால் இந்த ஃபீமேல் வந்து ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம அப்படியே ரிலீஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மேல் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் வந்து போக ஆரம்பிச்சிச்சு. ஆனால் மேல் துரத்தும் போது ஃபீமேல் வந்து ஓட ஆரம்பிச்சிடணும், டிஃபெண்ட் பண்ணி நிற்கக்கூடாது. இதுதான் ப்ரொசீஜர்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செட் டூ, இது செட் டூவை பற்றி நம்ம பெருசாக பேசுறதுக்கு காரணம் செட் டூவில் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் கரெக்டாக போயிட்டுருக்கு. ஏன்னா மேல் வந்து இன்னும் பபுனஸ் கட்டின்னு தான் இருக்குது, ஃபீமேல் டிஃபெண்ட் பண்ணி நிற்கல. இப்போ செட் த்ரீக்கு வருவோம். செட் த்ரீயில் பார்த்தீங்கன்னா மேல் அப்படியே பயங்கரமாக டே நான் தாண்டா கில்லி அப்படின்னு சொல்லிட்டு நின்றுக்கிறான். கீழே பாருங்கள் ஃபீமேல் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி டைம்லேயும் நம்ம ஃபீமேலை மாற்றணும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், என்கிட்ட இருந்த சாமுராய் ஃபீமேலை எடுத்து விட்டு வச்சுருந்தேன். ஸோ என்ன தான் பண்ணுதுன்னு பார்க்கலான்ட்டு என்ன நிலமை நடக்குதுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ இங்கே நம்ம எதனா சொல்லி அது வயலேஷனுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் சில பல வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணல. ஸோ நீங்களாம் புரிஞ்சுக்கோங்க, ஏன்னா நம்ம சேனலில் வீடியோ தூக்குற மாதிரி வந்துடக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி வீடியோ போஸ்ட் பண்ணாலே சில பேருக்கு வந்து வீடியோ எடுக்கிறாங்க. ஸோ அதனால் சுச்சுவேஷனில் நான் போடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். வார்த்தைகளை மட்டும் நான் பெருசாக யூஸ் பண்ணவே இல்லை. இதுக்கப்புறம் நம்ம டே த்ரீயில் தான் பெருசாக என்ன நடந்துச்சு, இதுக்கப்புறம் பேர்ஸ் எப்படி மாற்றி வச்சோம், மேல் அண்ட் ஃபீமேலுக்கு என்ன ஆக போகுதுன்றது நமக்கு தெரிய வரும். நாளைக்கு டே த்ரீ மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.